வெல்கம் டு விஜேஜேவி ஃபேமிலி குக்கிங். இன்றைக்கி வந்து சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். அது வந்து சிக்கன் சாசேஜ் அண்ட் எக் போட்டு தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற ஒரு ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ்க்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானவுடனே 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக், மீடியம் சைஸ் அனியன், அப்புறம் கொஞ்சமா கேரட். வெஜிடபிள்ஸ் வந்து எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட் ஒண்டி ஆட் பண்றேன். ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. பொன்னிறமானவனே நம்ம சிக்கன் சாசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்ப சிக்கன் சாசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். சாசேஜ் நல்லா வேக விடுங்க. ஓகே, பாருங்க சாசேஜ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சைட்டில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எக்ஸ் இதிலே போட்டு பொரிச்சிடலாம். நான் வந்து 2 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கூட போடுறதுனாலும் போடலாம். எக்ஸ் வந்து ரொம்ப வேகக்கூடாது. இப்போ இது கலந்துடலாம். எல்லாம் இப்போ ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரைஸ் வந்து 2 பேருக்கு சாப்பிட்ற அளவு. ரைஸ் வந்து ராத்திரி சாப்பிட்டு லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டான். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம். எப்போது வந்து நம்ம இந்த மாதிரி நேற்று சமைச்ச ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம சீசனிங்க்கு 2 டேபிள் ஸ்பூன் சாய் சாஸ் ஆட் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிஸ்டர் சாஸ், ஒயிட் பேப்பர் அண்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஒரு சிம்பிளான சிக்கன் சாசேஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பாய்.